சிதம்பரம் அருகே ஆற்றில் குளித்துக் கொண்டிருந்த இளைஞரை முதலை கடித்து இழுத்துச் சென்ற நிகழ்வு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வடக்கு வேளக்குடி கிராமத்தைச் சேர்ந்த திருமலை சிதம்பரத்தில் உள்ள தொழிற்பயிற்சி நிறுவனத்தில் ITI படித்து வருகிறார். மாலையில் நண்பர்களுடன் வீட்டின் பின்புறம் உள்ள பழைய கொள்ளிடம் ஆற்றில் திருமலை குளித்துள்ளார். அப்போது ராட்சத முதலை ஒன்று திடீரென திருமலையை கடித்து தண்ணீருக்குள் இழுத்துச் சென்றது. இதை பார்த்து அங்கிருந்தவர்கள் விரட்டியதால் முதலை தண்ணீரில் மூழ்கி மறைந்துவிட்டது. உடனடியாக அக்கம் பக்கத்தினர் ஒன்று சேர்ந்து திருமலையை ஆற்றில் தேட துவங்கினர். தகவல் அறிந்து வந்த போலீசாரும் வனத்துறையினரும் பழைய கொள்ளிடம் ஆற்றில் இளைஞரை தேடும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டனர். அப்போது நடு ஆற்றில் முதலை இழுத்துச் சென்ற திருமலையின் உடலை மீனவர்கள் மீட்டனர். வேளக்குடி பகுதியில் கொள்ளிடம் ஆற்றில் முதலைகள் அதிக அளவில் இருப்பதால் ஆற்றின் உள்ளே இறங்கும் ஆடு மாடுகளை கடித்து கொன்று விடுவது வாடிக்கை. சில நேரங்களில் மனிதர்களையும் கடித்து மரணத்தை தெரிவிப்பதால் சுற்றுவட்டார மக்கள் நிம்மதி இழந்து தவித்து வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.